அனைவருக்கும் வணக்கம். போருக்கு ரெடியா அமெரிக்கா? சீனாவை அழிக்க அமெரிக்காவின் புதிய ஆயுதம் என்ன? அதை பற்றியெல்லாம் இந்த காணொலியில் காண்போம். வெல்கம் டு லைட்ஸ் ஆஃப். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்தவங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ரீசன்ட் டேஸாக அமெரிக்கா சீனா மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. பல இடத்துல அமெரிக்காவின் அதிபர் இது சீனா வைரஸ் என்றே குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அதற்கு காரணம் அவர்கள் சீனர் மீது அவ்வளவு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட்டிங் போன்ற பல தகவல்களை சீனர்கள் மறைத்ததே இதற்கு காரணம். இப்போது ரீசண்டாக பசிஃபிக் ஓஷனில் அமெரிக்கா வந்து ஒரு புதிய டெஸ்ட் நடத்தியிருக்காங்க, ஒரு லேசர் டெஸ்ட். இதில் வந்து இந்த விதமான மிசைல்ஸ் இல்லை, இந்த விதமான புல்லட்ஸ் இல்லை, இந்த விதமான வெடி மருந்தும் இல்லை. இது ஒரு லேசர் வகையான ஒரு வெப்பன். இந்த வெப்பன் வந்து இப்போதைக்கு அதை பற்றியான ஒரு தெரிந்தவருக்கும் தகவலை சொல்கிறேன், இந்த டெஸ்ட்டே May 16 அன்றைக்கு நடத்தியிருக்காங்க. பட் நம்மளுக்கு எவ்வளோ நாள் கழிச்சு தான் இப்போ தான் தெரிஞ்சுக்குது, அவங்க இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல் ரொம்ப சீக்ரெட் மிஷினாக நடத்தியிருக்காங்க. இப்போ இந்த லேசர் பீமால் எவ்வளோ கிலோவாட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா 150 கிலோவாட். பட் இது அவங்க சொல்லியிருக்காங்க, பட் இது அவங்க ஒன்றும் அஃபிஷியலாக சொல்லலை. எக்ஸ்பர்ட்ஸால் இதோட டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனை பெருசாக ஒன்றும் கேதர் பண்ண முடியல. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் சொன்ன ஒரு நம்பர்ஸ் தான், 150 கிலோவாட்டு. பட் இந்த லேசர் பீமால் எவ்வளோ தூரம் இருக்கும் ஒரு விமானத்தை அடிக்க முடியும் அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இதை அங்கே எப்படி டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பசிஃபிக் ஓஷனில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நேவி சீல் கப்பலில் இந்த கன்னை பொருந்தி தூரத்தில் ஒரு ஆளில் ட்ரோனை பறக்க விட்டுருக்காங்க. இவங்க ஜஸ்ட்டு அங்கேருந்து அந்த கப்பல்லேருந்து அந்த கன்னை வச்சு அந்த ட்ரோனை பாயிண்ட் அவுட் மட்டும் பண்ணிருக்காங்க, அதாவது அந்த ட்ரோனை பார்த்துருக்காங்க. உடனே அந்த ட்ரோன் வந்து அந்த லேசர் பீம் பட்ட உடனே 10 to 25 seconds அந்த ட்ரோன் முழுசாக எரிஞ்சு போச்சு. இது வந்து ஆளில்லா விமானத்துக்கு மட்டும் கிடையாது, பெரிய நவீன போர் விமானத்தை கூட இது ஈஸியாக இதால் எரிக்க முடியும்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் இதை பற்றியான இந்த ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷனும் ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்கல. ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா இதுக்கு நடுவில் இந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸும் கிடையாது. ஹிண்ட்ரன்ஸ்னா ஒரு தடையே இல்லை. இப்போது ஒரு புல்லட் எடுத்துக்கிட்டிங்கனாலோ அந்த புல்லட் வந்து ஒரு லாக் ஆகி அது சப்போஸ் ஒரு டார்கெட்டை பார்த்து அடிக்கும் போது அது லாக் ஆகி அங்கேயோட கீழே விட நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு மிசைல் எடுத்துக்கிட்டிங்கனாலோ அந்த மிசைலுக்கும் போகிற வழியிலே ஏதாவது ஒரு எதிர்ப்பு மிசைலை வச்சு அதை தாக்கிடலாம். பட் இந்த லேசரு அவங்க அங்கேருந்து வீசும் போது, எதிர்மறையாக அங்கேருந்து வீசும் போது இதை தடுக்கிறதுக்கு எந்த விதமான ஆன்டி மிசைலும் யூஸ் பண்ண முடியாது. ஆன்டி மிசைல்னால் என்னது? ஆன்டி மிசைல்னால் இப்போ ஒரு மிசைல் வந்து ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு நம்மளை நோக்கி செலுத்துகிறாங்கன்னா நம்ம இங்கேருந்து இன்னொரு மிசைலை செலுத்துவோம். கரெக்டாக அந்த மிசைல் வர டைரெக்ஷனில் அதை செலுத்தினா அது போய் அதை தாக்கி அதை அழிச்சிரும். ஆனால் இந்த லேசர் அவங்க ஒன்ஸ் செலுத்திட்டாங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இது ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்த நோக்கி கூறி வச்சு டார்கெட் பண்ணிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் டார்கெட் வந்து முழுசாக எரிஞ்சிரும். இது வந்து அமெரிக்காவோட புது கண்டுபிடிப்பு. இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி செகண்ட் வேர்ல்டு வார்லே அவங்க அணுகுண்டு ஆயுதத்தெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அணுகுண்டு ஆயுதம் 1938 ஜெர்மனியை சேர்ந்த ஒரு சயின்டிஃபிக் ஃபிசிஸ்டால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கண்ட்ரி வந்து அமெரிக்கா. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜப்பானில் யூஸ் பண்ணாங்க, ஹிரோஷிமா நாகாசாகி. ஆனால் இன்னவருக்கும் அமெரிக்கா வந்து அணுகுண்டு வெப்பனை டெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க 1992 அப்புறம். இப்போது ரீசன்ட் டைம்ஸில் அதையும் நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு May 5 நடந்த கூட்டத்தில் அதிபருடன் அமெரிக்காவை சேர்ந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் இராணுவத்தில் இருக்கவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 1992 and 1990s இந்த இயர்லலாம் வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய பனிப்போரே நடந்துச்சு. அதாவது அமெரிக்கா வந்து ஒரு ஸ்பேஸுக்கு ஒரு ராக்கெட் அனுப்பிச்சாங்கன்னா ரஷ்யாவும் ஒரு ஸ்பேஸுக்கு ஒரு ராக்கெட் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் இரு நாட்டுவரும் தங்கள் பலத்தை தொடர்ந்து காட்டினே வந்தாங்க. அதாவது இராணுவத்தில் மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ்லேயும் பர பலத்தை காட்டினாங்க. இது நாள் போக்கில் வந்து அணுகுண்டு சோதனைகளை நிறைய நடத்துறதுக்கு வழிவகுத்துது. இப்போ உலகத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு கண்ட்ரிகிட்ட மட்டுமே 13,000 மேற்பட்ட அணுகுண்டு ஆயுதங்கள் இருக்கிறது. இப்போ தான் இந்த லிஸ்ட்டில் தான் நார்த் கொரியா, பாகிஸ்தான், இந்தியா போன்ற கண்ட்ரிகிட்டையும் அணுகுண்டு இருக்குது. ஆனால் 1990 மேலே அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு பலம் மட்டும் காமிக்கணும்னு நினச்சி அணுகுண்டு சோதனை நடத்துனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து இது வரைக்கும் அப் டு டேட் 2020 வரைக்கும் இந்த அணுகுண்டு சோதனையும் நடத்தலை.
அதற்கு காரணம் உலகப்போர் வந்தால் அணுகுண்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு ஒப்புதல் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அணுகுண்டு யூஸ் பண்ணால் ஒரு பெரிய அழிவு, அது பேரழிவாக போய் முடியும்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஒப்புதல் எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து அஃபிஷியலாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சீனாவோடு இந்த தொடர்ந்து போர் அச்சுறுத்தால் அமெரிக்கா திரும்பி அணுகுண்ட ஆயுதத்தை டெஸ்ட் நடக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக காட்டினு வராங்க. அப்படி சீனா தாங்க காரணம் இந்த பெரும் கோபத்துக்கு. தன்னோட அண்டை நாடு மீது எல்லை ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவதும் பல சிறி நாடுகளை தனதே என்று சொந்தம் கொண்டு வாடுவதும் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடு இன்று சீனா மீது கோபம் அதிகப்படுத்தி உள்ளது. இன்றைக்காம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறான், அதே நேரத்தில் லேசர் வெப்பன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றிலாம் அவன் யோசிக்க வச்சுட்டு கண்டிப்பாக எல்லா நாடும் இது ஒரு பெரிய அச்சத்தில் இருக்கும். ஏன்னா இது ஒரு வேர்ல்டு வார் த்ரீலே சேர்ந்து முடிந்து விடும். கண்டிப்பாக அமெரிக்கா வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்கன்னா நார்த் கொரியா சவுத் கொரியா மேலேயே நியூக்ளியர் வெப்பன் ஆயுதம் தாக்குதலே நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது உலகத்தின் பெரும் அழிவாக சென்று முடிந்துவிடும். காலமே பதில் சொல்லும், சீனர்களை அடங்குவார்களா அல்லது அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் சீனர்களை அடக்குவார்களா? இது போன்ற குளோபல் நியூஸை தெரிந்து கொள்ள லைட்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போடுற எல்லா கமெண்ட்டையும் நாங்கள் படிப்போம். அதிலிருந்து ஏதாவது நீங்கள் டாபிக் பேசணும்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். நன்றி.